ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயில் சார்பாக மே மாதத்துக்குண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட்டுகள் A to Z ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை, அடுத்த வாரம் முழுவதும் புக்கிங் தான் இருக்குது. இந்த டிக்கெட்டை இப்போயே புக் பண்ணால் தான் 5வது மாதத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷனல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கன்ற கோரிக்கையை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு முக்கிய தகவல், திருமலை ரூம் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு முதல்ல தரிசன டிக்கெட் இருந்தாலும் தரிசன டிக்கெட் இல்லாவிட்டாலும் ரூம் புக்கிங் நம்ம பதிவு செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ என்ன அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா, யார் ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ரூம் புக்கிங் பண்ண முடியும்ன்ற சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதே கீழ் திருப்பதிக்கு அந்த கட்டாயம் கிடையாதுன்ற விஷயங்களையும் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். 19ஆம் தேதி தொடங்கி எல்லாமே பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 21ஆம் தேதி வரை காலை 10 மணிக்கு தொடங்கி 21ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் லக்கி டீப் செலெக்ஷன், சுப்பிரபாதா, தோமாலை, அர்ச்சனை, அஷ்டதல பாத பத்மான சேவா, இந்த சேவை எல்லாமே லக்கி டீப்புக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு உண்டான பேமெண்ட் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரிசல்ட் வந்து என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா 21ஆம் தேதி வரைக்கும் இந்த புக்கிங் நடக்கும். 21ஆம் தேதி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 21ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு யார் யார் செலக்ட் ஆகிறோம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பணம் கட்டணும். அடுத்தது ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, கல்யாண உற்சவ சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா, சலஸ்திர தீபாரண சேவா, இந்த சேவை எல்லாமே திருமலையில் போய் டைரெக்டாக பார்க்குற மாதிரியும், தரிசனமும் திருமலையில் போய் டைரெக்டாக பார்க்குற மாதிரியும் உண்டு. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய், 2 பேர் தான் அதிகபட்சமாகவும் குறைஞ்சபட்சமாகவும் புக் பண்ண முடியும். இது வந்து 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு திறக்கப்படுகிறது. அடுத்தது ஸ்ரீவாரி ஆன்லைன் விக்ஷல் சேவா, கல்யாண உச்சம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோஷன், அந்த சேவை எல்லாமே வீட்டில் மொபைலில் பார்த்துட்டு திருமலையில் டைரெக்டாக போய் தரிசனம் மட்டும் பார்க்கலாம். 300 ரூபீஸ் கியூ லைனில் ஒரு நபர் கூட புக் பண்ணிக்கலாம். 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கப்பிரதேஷம் டோக்கன் முற்றிலும் இலவசம், வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகாது, ஒரு நாளைக்கு 790 டோக்கன் தான். 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. 10 மணிக்கு திறக்கிறாங்கன்னா 10:02, 10:03 டிக்கெட் ஃபுல்லாக காலி ஆகிடும். ஸ்ரீவாரி ட்ரஸ்டட் டிக்கெட் அண்ட் புக்கிங் அகாமடேஷன், 10,000 ரூபாய் டொனேஷன், 500 ரூபாய் டிக்கெட்ன்ற நம்பரில் இருக்கும். 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யார்னா வேணும் நீங்கள் வாங்கிக்கலாம். சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கல் சேலஞ்ச், 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு 65 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு டிக்கெட்டும், உடல்நிலை சரியில்லாதவங்க, ஊனமுற்றவங்க இவங்களுக்கு உண்டான டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுவுமே முற்றிலும் இலவசம். அடுத்தது 300 ரூபாய் தரிசன டிக்கெட், மே மாதத்துக்குண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆன்லைன்லேயும் திறக்கப்படுகிறது. அதே போல் மே மாதத்துக்குண்டான கீழ் திருப்பதி மேல் திருப்பதிக்குண்டான ரூம் புக்கிங் 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு திறக்கப்படுகிறது. கண்டிப்பாக வேணுன்றவங்க ஆன்லைனில் எல்லா டிக்கெட்டும் புக் பண்ணிக்கிங்க. எதன் காரணமாக இவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ரிசர்வேஷன், ட்ரெயின் ரிசர்வேஷன், இந்தியா ஃபுல்லாக வந்து வர்றதுனால ட்ரெயின் ரிசர்வேஷன், ஃப்ளைட் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு 3 மாதம் கேப் இருக்குது. அதனால் இப்போயே புக் பண்ணிடலான்றதுக்கோசம் தேவஸ்தானம் முன்னாடியே அந்த டிக்கெட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் தேவஸ்தானம் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. கண்டிப்பாக இந்த டிக்கெட் யாராவது 5வது மாதம் போகிற பிளான், ஏன்னா சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிருக்கும் அந்த டேட்டில், அந்த டேட்டில் யாராவது டிக்கெட் புக் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய தரிசன டிக்கெட்டை பதிவு செஞ்சுக்கிங்க என்ற விஷயங்களை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ரூம் புக்கிங் வந்து தரிசன டிக்கெட் போடும்போதே போட்டுருங்க, அதுதான் பெஸ்ட்டுன்றது என்னோடய தகவலாகவே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து நம்ம டெம்பிள் அப்டேட்ஸ் சேனலுக்கு வழங்குங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க வளமுடன்.